இந்தியாவிலிருந்து வந்து யாழில் மறைந்திருக்கும் மக்கள். முழுமையான பயண தடை, இராணுவ தளபதி கொடுத்துள்ள விளக்கம். வீடு வீடாக சென்று தர்மம் பெற்று தருகின்றோம். கோட்டாபாய அரசை கடுமையாக சாடிய தேரர். போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி கொஸ்கொட தாரக பலி. மூன்றாவது அலை மோசமான விளைவுகளுடன் ஆரம்பம். இராஜாங்க அமைச்சர் அவசர வேண்டுகோள். பாரிய ஆபத்தினை எதிர்கொள்ள நேரிடும். பஹாமுனி ஸ்ரீ சுமங்கல தேரர் எச்சரிக்கை. சாதாரணமாக நினைக்க வேண்டாம், உயிர்கள் பறிபோகப் போகின்றன. இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை. கோட்டாபாய மஹிந்த உட்பட பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள பிரேசிலின் இரகசிய அமெரிக்கா பயணம். உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கான தொடர்பு கொள்ளுங்கள் சிவசக்தி ஜோதிட நிலையம், பண்டிட் சிவசங்கர், ஆந்திர பிரதேஷ், இந்தியா. செல் 9849137744. வெப்சைட் www.pandit-sivashankar.com. சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து வருகை தந்து யாழ்ப்பாணத்தில் பதுங்கியிருந்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். குருநகர் பிரதேசத்திலேயே இவர்கள் தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களில் பெண்கள் இருவரும், 9 மற்றும் 5 வயதுடைய ஆண் பிள்ளைகள் இருவருமே போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கடந்த 7ஆம் திகதி இலங்கை வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து இலங்கை வேறு நபர்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவ்வாறு வந்த குறித்த குடும்பத்திற்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் இன்றிரவு 11 மணி முதல் எதிர்வரும் 17ஆம் திகதி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் அனாவசியமாக வரும் வீதிகளில் பயணிக்க முடியாது எனவும் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை, முப்படையினர், போலீசார், விமான பயணத்திற்காக செல்வதற்கு செல்வோர், வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் என அத்தியாவசிய தேவையின் பொருட்டு வெளியில் செல்ல முடியும் என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடைய வாகனங்கள், மரக்கறிகள், உணவுப் பொருட்கள் ஏற்றி செல்லும் வாகனங்கள் பயணிக்க முடியும் எனவும், அதனைவிட தடுப்பூசி வழங்கும் நிலையத்திற்கு சென்று வீடு திரும்புவதற்கு அனுமதியுள்ளதாகவும் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் 17ஆம் திகதி திங்கட்கிழமையிலிருந்து 31ஆம் திகதி வரை இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மக்களுக்கு கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக வீடு வீடாக சென்று தர்மம் கேட்பதற்கு தயாராக இருப்பதாக தென்னிலங்கையைச் சேர்ந்த முன்னணி பௌத்த தேரரான முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். கோட்டாபாய மஹிந்த அரசாங்கத்தின் உதாசீன போக்கின் காரணமாகவே இலங்கையில் கொரோனா தொற்று மீண்டும் தீவிரமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கு முன்னின்று செயற்பட்ட கொழும்பு நாரகையன்பிட்டி அபயராமய விகாரையின் விகாராதிபதியான முருத்தட்டுவே ஆனந்த தேரர் கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். சுகாதார அமைச்சர் விமர்சிக்கின்ற சிலருக்கு கோவிட் தடுப்பூசியின் 2ஆம் வழங்கலை அரசாங்கம் தடை செய்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நாங்கள் ஏற்கனவே பகிரங்கமாக அரசாங்கத்தின் குறைபாடுகளை விமர்சித்து வருகின்றோம். பல மருத்துவர்கள் எம்மை சந்தித்து நாடு எதிர்கொள்ளப் போகின்ற ஆபத்துக்கள் குறித்து விளக்கம் கொடுக்கின்றனர். அதனை நாங்கள் நாட்டு மக்களின் முன்னேற்பாட்டிற்காக தெரிவித்து வருகின்றோம். இந்த நிலையில் தடுப்பூசி அதிக அளவில் தேவைப்படுகின்ற போதிலும் அதனை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கம் அதீத கவனத்தை செலுத்துவதில்லை. ஏற்கனவே நாட்டை முடக்கும்படி நாங்கள் வலியுறுத்திய போதிலும் அதனை கண்டுகொள்ளவில்லை. இவ்வாறான உதாசீன நிலைமையில் தொற்று பரவி வருகின்றதால் இன்று தாமதித்தேனும் நாட்டை முழுமையாக மலேசியாவைப் போல் முடக்கம் செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் தடுப்பூசியை இறக்குமதி செய்ய அரசாங்கத்துக்கு பணம் போதாதிருந்தால் அதனை அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்காக நிதி சேகரிப்பதற்காக நாட்டு மக்களிடையே சென்று வீடு வீடாக தெரு தெருவாக சென்று தர்மம் கோருவதற்கும் பௌத்த பிக்குகள் தயாராகவே இருக்கின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீரிகம பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பிரபல பாதாள உலக குழு தலைவரும் திட்டமிட்ட குற்றங்களுடன் தொடர்புடையருமான கொஸ்கொட தாரக உயிரிழந்துள்ளார். மேல்மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த கொஸ்கொட தாரக விசேட நடவடிக்கையொன்றிற்காக மீரிகம ரேந்தபொல பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இதன்போது ஏற்பட்ட சம்பவம் ஒன்றில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான அவர் மீரிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் அவர் வத்துப்பிடிவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று 3ஆவது அலை மிகவும் எச்சரிக்கை மிகுந்ததாக காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகளில் நாட்டு மக்கள் அரசாங்கத்துக்கு உச்ச அளவு ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது அவசியம் என இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே நேற்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.
நாட்டின் தற்போதைய கொரோனா வைரஸ் தொற்று சூழ்நிலை தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே இராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவித்ததாவது, 27 நாட்களுக்குள்ளாகவே கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்களின் வேகமான அதிகரிப்பும் மரணங்கள் அதிகரிப்பும் இடம்பெற்றுள்ளன. இரண்டாவது அலை போன்று அல்ல, இது மிகவும் வேகமாக பரவக்கூடியது என்பதால் அதிகமானோர் தொற்றுக்குட்படும் அபாயம் உள்ளது. மூன்றாவது அலை மோசமான விளைவுகளுடன் ஆரம்பித்துள்ளது. வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. தடுப்பூசிகளுக்கு உலகளவில் பெரும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. பணம் படைத்த நாடுகள் ஏற்கனவே அவற்றை பெற்று களஞ்சியப்படுத்தி கொண்டுள்ளன என்பதால் எம்மால் தடுப்பூசிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையற்ற நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டாம். வீட்டிலிருந்து வெளியில் செல்ல வேண்டாம். வெளியிலே சென்றாலும் சுகாதார வழிமுறைகளை சரியாக பின்பற்றுங்கள். முடிந்த அளவு விரைவாக வீட்டுக்கு வந்து சேருங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மக்கள் அதிகமாக உள்ள கடைகளுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு வந்தவுடன் முடியுமானால் குளித்துவிட்டு உடைகளை கழுவுங்கள். வைரஸ் தொற்றிலிருந்து எம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு சிறந்த வழிமுறையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 3-4 வாரங்களுக்கு மிகவும் அவதானமாக செயற்பட்டு வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்திற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறும் நாம் மீண்டும் மீண்டும் நாட்டு மக்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்போதைக்கு தேவையான மருத்துவர்கள், சுகாதாரத்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள், மருத்துவ வசதிகள் உள்ளன. எனினும் தொடர்ச்சியாக வைரஸ் தொற்று நோயாளிகள் அதிகரித்தால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். எந்த தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு பெற்றுக்கொள்பவர்கள் மரணம் வரை செல்வதை தடுப்பதற்கு தடுப்பூசிகள் பெரிதும் உதவும். தடுப்பூசிகள் பெற்றுக்கொண்டாலும் சுகாதார வழிகாட்டல்களை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாடு தொடர்பில் வைத்தியர்களின் ஆலோசனைகளை பின்பற்றி அரசாங்கம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என மல்வத்து பீடத்தின் அருணாயகர் பகாமுனே ஸ்ரீ சுமங்கல தேரர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளமையால் நாட்டை முடக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்று வரும் நிலையில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து முழு உலகமும் மிகவும் பயங்கரமான சூழலில் காணப்படுகின்றது. கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பில் மல்வத்து பீடம் உட்பட நாட்டின் ஏனைய பௌத்த தலைவர்களும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளோம். இத்தகைய ஆபத்தான சூழ்நிலை தொடருமாயின் மீண்டும் கொரோனா அதிகரித்து பாரிய ஆபத்தினை நாட்டு மக்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆகவே வைத்தியர்களின் அறிவுரைக்காமைய கொரோனா தொற்றினை இல்லாதொழிப்பதற்குரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றோம். கொரோனா என்னும் கொடிய நோய் நாட்டிலிருந்து உலகத்திலிருந்தும் இல்லாது போக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் உண்மை நிலைமையை மறைப்பதால் செப்டம்பர் மாதத்தில் 500,000 தொற்றாளர்கள் இலங்கையில் அடையாளம் காணப்படலாம் எனவும் மரணங்கள் அதிகரிக்கலாம் எனவும் வாஷிங்டன் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உண்மைத்தன்மை அடங்கியுள்ளது. அந்த அறிக்கையை சாதாரணமாக கருதிவிட வேண்டாம் என்று மருத்துவர்கள் மற்றும் சுகாதார நிர்வாகம் தொடர்பான வைத்திய நிபுணர் பேராசிரியர் சஞ்சய பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாஷிங்டன் பல்கலைக்கழகம் கொரோனா உள்ளிட்ட தொற்றுநோய் ஆய்வுகள் குறித்த குழுவினர் உலகத்தில் கொரோனா வைரஸ் முதலாம் அலை உருவாகிய காலத்திலிருந்தே கண்காணிப்புகளை முன்வைத்து வருகின்றனர். அமெரிக்கா பாரிய அளவில் பாதிக்கப்பட போவதாகவும் இந்த பல்கலைக்கழகமே முதலில் அறிவித்தது. அவர்களின் கணிப்புகள் தவறானதாக எங்கேயும் குறிப்பிடப்பட்டு செய்திகள் வெளியிடப்பட்டதை நாம் அவதானிக்கவில்லை. அதேபோல் இவர்கள் இலங்கை குறித்து தெரிவித்துள்ள காரணிகளையும் அந்த அறிக்கையையும் நான் முழுமையாக ஆராய்ந்தேன். இந்த அறிக்கையில் உண்மையானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான காரணிகள் உள்ளன. எனவே இந்த ஆய்வு அறிக்கையை நிராகரிக்க வேண்டாம் என அரசை வலியுறுத்துகின்றேன். இந்தியாவில் தற்போது பரவும் வைரஸானது B.1.617 என்ற வைரஸுக்கு மாறாக B.1.618 என்ற புதிய வகையான வைரஸும் பரவிக் கொண்டுள்ளது. எனவே வைரஸ் தனது தன்மைகளை மாற்றிக்கொண்டுள்ளதை தெளிவாக அடையாளம் காண முடிகின்றது. இவ்வாறான நிலையில் இலங்கைக்கு என்ற புதிய வைரஸ் ஒன்று உருவாக அதிக வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியலில் மிக முக்கிய பேசு பொருளாகவும் கொரோனா ஒழிப்பில் அரசாங்க தரப்பில் முக்கிய பணியாற்றி வரும் நாட்டின் பொருளாதார புத்தெழுச்சி திட்டங்களுக்கு தலைவராக இருக்கும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் சகோதரர் பெசில் ராஜபக்ஷ திடீரென அமெரிக்காவிற்கு சென்றுள்ளமை பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெசில் அமெரிக்கா செல்ல உள்ள விடயம் கடைசி தருணம் வரை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் கூட தெரியாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பெசில் ராஜபக்ஷ தனது பயணத்தை இரகசியமாக ஏற்பாடு செய்துள்ளார். புலனாய்வு பிரிவினர் ஊடாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்தே ஜனாதிபதியும் பிரதமரும் பெசில் ராஜபக்ஷவின் வெளிநாட்டு பயணம் குறித்து தெரிந்து கொண்டுள்ளனர். இந்த தகவல் அறிந்ததும் இருவருமே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முன்னதாக புதிதாக நிறுவப்பட்ட காலநிலையில் மாற்றத்திற்கான நிலையான தீர்வுகளுடன் பசுமை இலங்கையை உருவாக்குவது தொடர்பான ஜனாதிபதி பணிக்குழுவின் கூட்டத்தில் பெசில் ராஜபக்ஷ கலந்து கொண்டிருந்தார். அவர் அதன் தலைவராகவும் உள்ளார். கூட்டம் முடிந்தவுடனேயே 1.5 மணி நேரத்துக்கு மேலாக அலரி மாளிகையில் ஜனாதிபதியும் பிரதமரும் கலந்துரையாடியுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் அவர்கள் மூவரையும் தவிர வேறு யாரும் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
பெசல் ராஜபக்சேதான் வைத்திய பரிசோதனைக்காக அமெரிக்கா செல்ல வேண்டியுள்ளதென இதற்கு முன்னர் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு தெரியப்படுத்தியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொது தேர்தலுக்கு பின்னர் பல சந்தர்ப்பங்களில் அவர் அமெரிக்காவுக்கு செல்ல தயாராகி வந்தார். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அதை தவிர்த்து வந்தார். பொது தேர்தலுக்கு பின்னர் உடனடியாக வெளிநாடு செல்ல பெசல் ராஜபக்சே தயாராக இருந்த போதிலும் அது கடந்த ஆண்டு ஜனவரி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் ஜனவரி மாதத்திலும் அவர் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் பின்னர் கோவிட் நோய் தொற்று காரணமாக அவரது பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மருத்துவ பரிசோதனைகளில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவது ஆபத்தானது என்றும் இதன் விளைவாக அவர் எவருக்கும் தகவல் தெரிவிக்காமல் இந்த முறை அமெரிக்கா செல்வதற்கான பயணத்திற்கு இரகசியமாக தயாராகி வந்ததாகவும் அவரது உறவினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையிலேயே நேற்று அதிகாலை பெசல் அவரது மனைவி புஷ்பா ராஜபக்சேவுடன் அமெரிக்கா சென்றுள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் வற்புறுத்தலின் பேரில் அவரது மருத்துவ பரிசோதனைகள் முடிந்தவுடன் அவர் இலங்கைக்கு திரும்புவார் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.